பேச்சியப்பா
உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த புத்தகத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி சமாளிச்சுக்கோ. அப்போ இந்த குக்கிங் நேம் சைக்ளோபீடியா எந்த எடிஷன் போ? கணக்கு வழக்கு சரியா பார்க்க வராது, அதனாலதான் அந்த பொறுப்பை படிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நல்லா பாத்துக்கங்க, உங்களை சௌகரியமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த டிசைன் எங்கேஜ்மென்ட் ரிங் இருக்குங்களா? சாரி சார், ஸ்டாக் இல்ல, ஆர்டர் பண்ணுங்க, செஞ்சு தரோம். ஆல்ரைட். ஆ, உங்க பேரு? ராமூர்த்தி. பாட்டி என்னடா கண்ணு? பாட்டி, அந்த ராமு தலைய தாங்கல பாட்டி. ஐயோ, என்ன செய்றா? ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து எங்கேஜ்மென்ட் ரிங் சொல்லி போட்டு விட நாடு படிக்கிறா. ஐயோ, என்னால ஒரு நிமிஷம் கூட வயசு வயசா போட முடியாது. வயசு வயசா போட முடியும். இனி நீ வயசு விஷம் போட வேண்டாம். இன்னைக்கு நைட்டு உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி நீ ஊர் போட்டு போயிடு 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 போயிடுறா. வயசு வரணும்டா. டேய், இப்ப என்னடா செய்யறது? இதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு சொல்லு. ஒண்ணு, ரெண்டாவது பொண்ணை எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வரணும். இல்ல, ரெட்ட பிரிவிகளை தான் பொண்ணு எடுப்பேன்னு அடம் பிடிக்கிறானே அந்த டபரா தலைய நாச்சி, அப்ப மனச மாத்தணும். எப்படா? அதுக்கு தான் பாண்டிச்சேரியில் ரூம் போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறேன். என்னை யாரும் தேட வேணாம். சரியான நேரத்துல அதிரடியா வந்து மது கல்யாணத்தை நடத்தி ஆசாத்திடுறேன் பேச்சியப்பா. உனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு, ஆண்டவ புண்ணியத்துல நல்லா ஆயிட்ட. அப்படி இருந்து என்ன பிரயோசனம்? வயசான காலத்துல உன்னை தாங்கறதுக்கும் உன் சொத்தை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கும் ஒரு வாரிசே இல்லாம அவன் சோதனை பண்ணிவிட்டான் பாரு. பேசாம இவளை கட்டிக்க ஒண்ணுக்கு நாளா பெத்து போட்டுருவான். ரெண்டாம் தரம் கட்டிக்கிறது நம்ம குடும்பத்திலேயே இல்லையே. அண்ணன் கூட அண்ணி செத்த பிறகு ரெண்டாம் தரம் கட்டிக்கலையே. உங்க அண்ணனுக்கு சிங்கக்குட்டி மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு, உனக்கு கொள்ளி போட ஒண்ணுமே இல்லையே. அதுக்காக நானா கூட இருக்கலாம்ல? ஒரு கால இருக்காது. உன் குடும்ப வித்து நல்ல வித்துப்பா. உங்க அண்ணனுக்கு புள்ள பாக்கி இருக்கிறப்ப தப்பு ஓம் பேர்ல இருக்காது. உன் பொண்டாட்டி உங்க அண்ணிக்கு ஒரு ரூபா தண்ணி கொடுக்காம கூட கொன்னா பாரு. அந்த பாவத்துக்காகத்தான் இப்ப வயிறு வழங்காம கிடக்கா. ஊர் சாபத்தை வாங்கி வாங்கி கற்ப பை கருகி கரைஞ்சு வச்சு இந்த வயசுக்கு மேல வாரிசு உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்பா, உன் குறை தீரவே தீராதுப்பா. யாருகிட்டதான் குறை இல்ல? என்கிட்ட குறை இல்லையா? எனக்கு ஒழுங்கா சமைக்க வராது, சரியா கணக்கு வழக்கு பார்க்க வராது. இம்புட்டியம் பொறுத்துட்டு அவருக்கும் போது நான் அவ குறைய பொறுத்துட்டு கூடாது சொல்லுங்க. பாருங்க விசாரிச்சாக்கா, எனக்கு வாரிசே எல்லாம் போனாலும் பரவாயில்ல, சுந்தரம் பாலுக்கு மாத்திரம் நான் துரோகமே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. போங்க போங்க, போயிட்டோம். வைஷு வாங்க, இந்த கம்பார்ட்மெண்ட் தான். ஃப்ரூட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் இதில் இருக்கு. ஜஸ்ட் ஒன் செகண்ட், ஐல் பி பேக். இந்தாங்க உமன் சொல்ற ஃபெமினா படிக்கிறதுக்கு. உங்க கூட மனசு விட்டு பேசணும் தான் எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு வந்தேன். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்க பேசாம இருக்கீங்க பாத்தீங்களா? அது கூட எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்க அமைதி எனக்கு கொள்ளதுங்க. I like it very much. எனக்கு உங்களை பார்க்கும்போது அண்ணினி அவங்க தாங்க வருது. அவங்களும் இப்படிதான் ஏர்போர்ட்ல அண்ணன் மேல ஏகப்பட்ட லவ் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம புழுகி புழுகி அப்படியே ஏறி போயிட்டாங்க. ஆனா பாருங்க, விதி அவங்க நல்லபடியா சேர்த்து வச்சிருச்சு. நீங்களும் அதே மாதிரி எதுவும் சொல்லாம போயிட்டீங்கன்னா நான் இங்க புழுங்கி புழுங்கி செத்துருவேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஒருவேளை அண்ணனும் அண்ணியும் தானே லவ் பண்ணாங்க, ரெட்டை பெறுவீங்கிறனால நம்ம கல்யாணமும் சேர்ந்து வச்சு ஆயிடுச்சு. ஒரு நிர்பந்தத்தினால தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு எதுவும் ஃபீல் பண்றீங்களா? அப்படி எதுவும் இல்லைல்ல.
என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? மௌன சம்மதத்துக்கு அறிகுறியும் சொல்லுவாங்க, எனக்கு அது பத்தாதுங்க. ப்ளீஸ் வாயை தொடர்ந்து சொல்லிடுங்க. சிக்னல் விழுந்துருச்சு, வண்டியை நகருது. ஆனால் நம்ம லவ் மட்டும் எங்கே நகராம அப்படியே நிற்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ், ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை. வைஷு பதில் தெரிய போத மனசே வரலங்க. பேசாம நான் உங்க கூட கொடைக்கால வந்துட்டுமா? ஐயோ, முதல்ல கீழே இறங்குங்கோ. என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா லெட்டர்ல எழுதி அனுப்பு. ப்ளீஸ் கீழே இறங்குங்கோ. புரிஞ்சிடுச்சிங்க, உங்களால பேச முடியல, எழுதுறேன்றீங்க, அது போதுங்க. ஏங்க நான் வரேன். வைஷு ஒரு வார்த்தை பல்லிச்சு எழுதிருங்க. ஐ லவ் யூ எழுதிருங்க. ஓகே பை வைஷு. அதுக்கப்புறம் எங்க காதலுக்கு சக்தி இருந்துச்சுன்னா அது இல்ல ஒண்ணு சேர்க்கட்டும். என்ன பேசுற நீ? வெண்ண திரண்டு வர நேரத்துல தாடிய உடைக்கிறேன்னு இப்ப போய் உண்மையை சொல்றேங்கிற? உன் வஷ்டி வேஷம் தான் முடிஞ்சு போயிடுச்சே, இனிமே ராமு ஏமாத்த போறது இல்லையே. இதோ கல்யாணமும் நெருங்கிடுச்சு, உன் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷமே ராமு காலில் நான் விழுந்து என்னை மன்னிச்சிருப்பா. இவங்க காதலுக்காக நான் இப்படி போய் சொன்னேன்னு சொல்லி ஏன் ஒவ்வொருத்தர் காலையும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்டாக்கண்ணு. நெஞ்சில குத்திட்டு மன்னிப்பு கேட்டா சரியாடுமா? இனிமே என்னால முடியாது பாட்டி. போடி போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடு, நான் இந்த ட்ரெயின்ல விழுந்து உயிரை விட்டுடுறேன். செய், முதல்ல அதை செய், உண்மையை சொல்லிட்டு நான் மட்டும் என்ன வாழ வா போறேன். அம்மாடி கண்ணு நில்லுடா.